வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட உங்களோட சுவாரஸ்யமான அனுபவங்கள், இடைவெளி விரிசல்களுக்கான காரணங்கள் பகிர முடியுமா? அதாவது எங்களுக்கு இடைவெளின்றது ஒன்று ஒத்துக்கிறேன், விரிசல்ன்றதே கிடையாது. இஸ் சூப்பர் ஸ்டார் இல்லையா, அவருடைய கதை நம்ம சொல்றோம்னா, நாங்க வந்து ஆரம்பத்திலிருந்து குரு சிஷ்யன் முன்னாடியிலே சொல்றோம். நான் அவரோட தொடர்ந்து நிறைய படம் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, ஒரு வாட்டி அருணாச்சலான்னு அவர் வச்சிருக்காரு, பாம்பு ரோட் பக்கத்தில் அங்கே ஆஃபீஸ் இருந்தது. இப்போ அதெல்லாம் இடிச்சு கட்டிட்டாங்க. அவர் என்ன கூப்பிட்டுறாங்க, என்னங்கன்னு கேட்டேன். இல்லை, இந்த படத்தில் நீ வந்து சரத்துக்கு ஃபாதராக செய்றீங்க ஒரு படத்தில். அண்ணாமலையை சொன்னார். இப்படியா சார், செய்கிறேன் சார் சொன்னார். பட் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, சரத் பாபு, சரத்பாபு என்னோட விஷயம், இவர் போய் நான் பண்ணா சரத்குமார் நினைச்சிட்டேன். இருந்தாலும் ஓகே, வீட்டிட்ட குறிச்சோம். ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, அதில் கவிதாலயம் கம்பெனி அது, பட் அண்டர்டேக்கன் பை ரஜினி சார். அதனால எங்களுக்கு எனக்கெல்லாம் அட்வான்டேஜ், என்ன மாதிரி ஆட்கள் இருக்கலாம். ஏன்னா கவிதாலயம் நடராஜன் சார் தான் அந்த ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தார். அவர் செஞ்சதில் தப்பு கிடையாது. அவருக்கு எப்படியுமே ப்ரொடியூசருக்கு தான் பேசுவாங்களே, ஒழிய நடிகர்களுக்கு பேச மாட்டாங்க. அதனால் எங்கள் சம்பளத்தை எவ்வளோ கட்டையாக குறைக்கணுமோ குறைப்பாங்க. பட் ரஜினி சார் இதை அண்டர்டேக் பண்ணதுனால நான் அவர்கிட்ட போய் சொல்லிவிட்டேன், சார் ரொம்ப குறைக்கிற சம்பளம்லாம் பேசணும்னு. நான் வரமாட்டேன் சார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் பேசின சம்பளம் பெரிய சம்பளத்துக்கு பேசினாரு. இன்னொன்று சின்ன ஒரு கூடவே இன்னொன்று கொடுத்து சொன்னேன், அந்த அண்ணாமலை படத்தில். சார், எல்லா சீனும் இந்த ஹோட்டல்லையும் எடுத்துகிட்டு போகிறாங்க சார், ட்ரைடென்ட்லேயும் இங்கேயும் அங்கேயும் பாம்பேலாம் ஹோட்டல் இருக்கு சார், நீங்கள் அங்கே நடிக்க போகிறீங்க, அங்கே எங்களை எடுக்கணும்னு. அதுக்காக என்ன செய்வார்னா, சீனை பாதியில் அப்படியே கட் பண்ணுவார், கட் பண்ணி இந்த மீதி வந்து அந்த இடத்துலனு சொல்லுவார். அண்ணாமலையில் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்தது வந்து படம் வந்து முத்துன்னு படம், அது கவிதாலயம் தான். அப்போ அவருக்கு பெரிய ப்ராப்ளம், ஜெயலலிதா ஏதோ சொல்லிவிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அவரே போய் நான் சொல்லி அவருக்கு மூணாம் நம்பருக்காரன். இந்த மூணாம் நம்பருக்காரங்க ரொம்ப பேசக்கூடாது. இப்போ நான் ரெண்டாம் நம்பருக்காரன், ஐ ஹாவ் அட்வொகேட்டிங் பவர். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், சில டைமில் தொழிலையும் மாட்டேங்குவேன், சில டைமில் நல்லாவும், அவ்வளோதான். தொழிலில் மாட்டாலும் எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வரும், அது என்கிட்ட ரொம்ப இருக்கும். முத்து படம் அப்ப அவர் அதை புக் பண்றதுக்கு என்ன கூப்பிடும் போது, சார் திருப்பி வயசான வேஷம் வேணாம் சார், நல்ல உங்களோட ஜோடியாக செய்கிறேன் சார், சூப்பராக செய்வேன் சார் காமெடி நான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் சொன்னார், இல்லைங்கிறது இந்த ஒரு படத்தில் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை அறையிற மாதிரி சீன் வேறு யாராவது அரைஞ்சா நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு, நீங்கள் அரைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை புக் பண்ணார். அப்போவும் அவர் தான் சம்பளம் பேசினார் முத்து. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தது நாங்கள் மைசூரில் தான் எடுத்தோம். வந்து இந்த ஓட விட்டு அடிப்பாங்க எங்களை, ஜனங்கள் ஊர் ஜனங்களே எங்களை கொண்டு அடிக்க அடிப்பாங்க, மன்னிப்பு கேட்போம். அந்த மாதிரி சீனை தான் முதல்ல எடுத்தாங்க. அப்போ கெட்டப்பேடர் வந்து நிற்கும் போதே சொன்னார், அதான் ரதாரு இந்த கெட்டப் அப்படியே வந்துருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் படத்தில் பார்க்குறது முத்துவில் வந்து நான் முதல் சீன் காரில் வர மாதிரி இருக்கும், அது அல்ல, முதல்ல எடுக்குது அங்கே. அப்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு, காந்திமதிக்கா நடிச்சுட்டு இருந்தது. காந்திமதிக்கா எனக்கெல்லாம் வந்து உயிர் மாதிரி. அப்போ காந்திமதிக்கா வந்து பதிவேலப்போ தான் அப்கமிங் ஆர்டிஸ்ட். ஆனால் ரஜினி சார் காந்திமதிக்கா உட்காந்து பேசும்போது எதிர்க்காங்க உட்காந்துருந்தப்பல வடிவேலு, திடீர்னு காந்திமதிக்காவோட வடிவேலு ஏதோ கூப்பிட்டு பேசிட்டு. அப்போ ரஜினி சார் இப்போ தமாஷா கேட்பார், என்ன ஜாலியாக பேசுறீங்களான்னு கேட்டார். இல்லை சார், பழைய நினைவுகள் சார் அப்படின்னு ஏதோ சொன்னான். எனக்கு சருக்கு ஏறி போச்சு, கூப்பிட்டேன், ஏ என்ன பழைய நினைவு, எத்தனை வருஷம் ஆச்சு சினிமா இருக்கு, எவ்வளோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அதெல்லாம் சொல்ல மாட்டோம் சொன்னேன். ரஜினி சார் கூட ஒயிட் ஆயிட்டாங்க.
வாசு சார் நான் வெளியே ஷூட்டிங் எடுக்கும்போது வாசு சொல்லிச்சு, நீதான் அந்த வில்லன் கேரக்டர் பண்ற, டைலாக் எழுதியிருக்கேன் பாரு, ஆர் ஆர்னு போட்டு போட்டு பண்ணியிருக்கேன்லாம் சொன்னாரு. அப்படியே பார்த்தா நான் கன்னட படத்துக்கு ஷூட்டிங்க்கு புறப்படுறேன். அப்போ ரஜினி சார் வந்து முதல் நாள் ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் போயிட்டு வந்துட்டு போங்கன்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில் 7:30 போகிறேன் அது வீட்டுக்கு. என்ன சார்னு கேட்டேன். இல்லை இல்லை, முதல்ல பிவாஸ் இருந்தாலே இப்போ வந்து சுந்தர் சியை மாற்றிட்டேன். அப்படியே சார், ஸ்கிரிப்ட் எடுத்து காமிச்சாருங்க, அதில் ஆர்ஆர்னு பிவாஸ் சொன்ன மாதிரி ஆர்ஆர்னு போட்டுருக்கு. ஆர்ஆர்னு போட்டால் என் டைலாக் இந்த முதல் ஒரு வில்லு நான் தான் இருந்தது, இப்போ மூணு வில்லு நான் மாற்றிட்டேன். அதனால இந்த படத்தில் நீங்கள் வேணாம், இந்த படத்தில் நீங்கள் வேணாம், இந்த படத்தில் நீங்கள் வேணாம். சரி நான் ஒரு நடிகன், என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி சொன்னால் ஏழு லெவலாக நடிங்க, ஏதோ வாய்ப்புக்காக நடிங்க, போக்குக்காக நடிகனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு நல்ல நடிகன் எல்லாரும் பாராட்டுற அளவில் இருக்கக்கூடிய ஒரு 300 எம்எல் தான் மாமா சார். எங்கப்பா நடிகர்கள் கேட்டால் உடனே உங்க அப்பா பேரை சொல்லி, உங்க அப்பா பேர் சொல்றேன்னு சினிமாவில் எங்கள் அப்பா பேரை தான் சொல்லணும், அவங்க அப்பா பேரை சொல்ல முடியாது என்னால். அதனால் அப்படிலாம் இருக்கும்போது இவர் என்னடா இப்படி கூப்பிட்டு சொன்னாரேன்னு எனக்கு வருத்தம் இருக்குது. அப்படியே பார்த்தேன் அவரை. அப்போ ரெண்டு பேரும் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவர் வீட்டில் தான். அப்புறம் ரஜினி சார் சொன்னேன், சார் சினிமான்றது என்ன தெரியுமா சார், என்ன என்னன்னு கேட்டார். இந்த திறமை என்னை காமிச்சிட்டு சொன்னேன், இந்த திறமை இப்போ அவரை காமிச்சிட்டு இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்கு சார். விட்டுட்டார். ஒரு 5 நிமிஷம் இட்லி சாப்பிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் கேட்டார். இல்லை சார், இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்கு சார். அடே எங்க அப்பா, அடே எங்க அப்பா, என்ன பிச்சு எடுத்துக்கிட்டீங்க சார். உண்மையில சார் அதிர்ஷ்டத்தை தேடிதான் சார். ஏன்னா அது இஷ்டம், அதிர்ஷ்டம் இப்படிலாம் விளக்கம் கொடுக்கறனே ஒழிய, நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் வந்து இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வருதுன்றதை விட்டுட்டு வேற பேசுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு மனசில் ஏறி போச்சு இந்த சொன்ன டைலாக். ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப உரிமை இருக்குங்க, உண்மையாக விஷயம். அவர் யாரோ, அவர் தாய் தகப்பன் யாரோ, வேற நாடை சேர்ந்து வேற, அதெல்லாம் வேறங்க. அவர் ரொம்ப உடம்பார ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷங்க. அதனால் அவர்கிட்ட உரிமையோடு நான் பேசுவேன். இன்னைக்கு கூட நான் சொன்னேன், ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே பார்த்தேன், பார்த்தேன்னு சொன்னேன். பார்க்கும்போது கூட சொல்லிட்டு தான் வந்தேன், சார் ஜெயலலிதா பற்றி நான் நடிக்கணும் சார். சார் சரின்னு சொன்னார். அவர் சரின்னு எப்பவும் சொல்லுவார், போட மாட்டேன் தெரியும். இருந்தாலும் சொல்லுவேன். அண்ட் இஸ் எ வெரி நைஸ் அவர் மறந்துட்டார் நிறைய விஷயத்த. அதனால குரு சிஷியில் கிரிக்கெட் ஆடுவோம், அதை சொன்னேன், அதை மறந்துட்டார். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து எங்களை கூப்பிட்டு போய் அவர் தங்கியிருந்த வெஸ்டர்ன் ஸ்டாரில் தங்க வச்சார். அதை மறந்துட்டாருங்க அவரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்க தான் சார் எங்களை கூப்பிட்டு வெஸ்டர்ன் ஸ்டாரில் தங்க வச்சிங்க. அப்படியா அப்படியா கேட்குறாரு. ரொம்ப ஒரு ஒரு யதார்த்தமான நல்ல மனிதன், சிம்பிளிசிட்டி அவர்கிட்ட ரொம்ப இருக்கும். இஸ் எ நைஸ் மேன்.